வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்க எடிங் சேலஞ்ச் வச்சிருக்கோம். நம்ம வீடியோக்கு என்ன பிசல் நீங்களே பாத்துக்கோங்க. ஒரு பானை வேச அரிசி இருக்கு பாருங்க. இது மண்பானையில மணமணக்கும் மத்தி மீன் கருவாட்டு குழம்பு இருக்கு பாருங்க எப்படி இருக்குங்க. இதான் இன்னைக்கு நம்ம வீடியோ பிசல். இதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணீங்க. நீங்க நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சமையல் வீடியோ பண்ணியிருக்கேன், இதுதான் அந்த சமையல் பாருங்க. மண்பானையில பாரம்பரிய முறையில் நானே சமைச்சு அம்மியில் அரைச்சு மசாலாலாம் பெசலாக இருக்கான் ஆளை தூக்குது. அந்த அளவுக்கு சமைச்சிருக்கேன். அந்த வீடியோ ஒரு நிமிஷம் தான் இருக்கு. நீங்க அந்த வீடியோ பார்த்து வாங்க. நம்ம சாப்பாடு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். 10 ஆரம்பத்துல மஞ்சள் அரைக்கணும். அது ஊற வச்ச மஞ்சள் பாருங்க. அம்மில நச்சுக்க மாத்த நச்சு அம்மியில் அரைக்கல மஞ்சளை பாருங்க. அது நல்ல மணமாக இருக்கும். அது நைஸாக இருச்சா அப்படி இருக்கும் குழம்பு. ஊற வச்சா மணம் அரைமணாய நல்லா நீட்டாக அரைச்சிக்கிறோம். சின்ன வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டையும் நச்சு எடுத்துக்கலாம் அம்மியில். வெள்ளை பூண்டு நச்சுக்கணும். வெள்ளை பூண்டு தோலை இருந்தாலும் பரவாயில்ல, அம்மிக்கு அதை கொஞ்சம் நச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். வெந்தயம், சோம்பு, சோம்பு பொறிஞ்சு வச்சு அது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். தக்காளி கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்காது, நம்ம மீடியமாக சேர்த்துக்கிறோம். அம்மியில் அரைச்ச மஞ்சள் தேவையான அளவு சேர்த்துக்கிறோம் பாருங்க. இந்த அம்மியில் அரைச்சது, அம்மியில் அரைச்ச மிளகாய் சாந்து இங்கே பாருங்க. புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதில் தக்காளியும் போட்டிருக்கோம். அதை போட்டு நல்லா கரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். நல்லா கரைச்சிக்கணும். புளி தண்ணியை ஊற்றியாச்சு. ஒரு கிளாஸ் சுடுதண்ணி, பச்சை தண்ணியை நல்லா நீட்டாக கழுவிருங்க, சிலாம்பெலாம் இருக்கும். அந்த மாதிரி கழுவிட்டு சுடுதண்ணியை போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு குழம்பு வைக்க பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க மக்களே, லேசாக கொதி வந்தோடனே அம்மியில் நினச்ச சின்ன வெங்காயத்தையும் பொண்ணையும் சேர்த்துக்கிறோம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. மத்தி மீன் கருவாட அதை சேர்த்துக்கிறோம். அடுத்து ஒரே கொதியில் இறக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள் மக்களே, நல்லா கருவாடு நல்லா சாந்துருச்சு. நீ இந்த ஒரு கொதியில் இறக்கிற போகிறோம் பாருங்க. நல்லா பச்சிருச்சு. இங்கே பாருங்கள் மக்களே, நாங்களே சமைச்சாச்சு. நல்லா மணமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சமையல் பண்ணுங்கள், உங்கள் தெருவே மணம் மணக்கம் கம்ம கமான் இருக்கும் வாசம். நச்சுன்னு இருக்கு பாருங்க. நீங்கள் சமையல் பிரமாதமாக இருக்குது. நீ சாப்பாடு சமைச்சா நீங்கள் கண்டினியூவாக பார்த்துக்க. மக்களே, நான் சமைச்ச சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிங்க. அது நான் சாப்பாடு வீடியோ தான், நீ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. இங்கே பாருங்க சாதம், கொஞ்சம் இருக்கு அப்பறம். இங்கே பாருங்க அம்மா, கருவாட்டு கலர் மத்தி மீன் இங்கே ஃபாஸ்ட்டு சலஞ்சு தான் முடிச்சே போகிறோம், கவலைப்படாதீங்க.
சாப்பாடு ஆரம்பமாகட்டும். இன்னைக்கு முடிக்கிறதே ஸ்டார்ட். தூக்கு ஆடு அருமையா இருக்கு. Just that. சாப்பிட்டு நல்லா பசைஞ்சு சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாகும்.
சரியான சவால். பாருங்க மக்களை, நீட்டா சாப்பிட்டீங்க சரியான சாப்பாடை வச்சு. கருவாட்டு குழம்பும் ரேசரிசியும் பக்காவா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. நல்ல சத்தான சாதம் அது, ரேசரிசி சாதம் சத்தான சாதம் தான், நான் இல்லைன்னு சொல்லல, சத்தான சாதம் தான், அருமையா இருக்கு. 8:46 ஆச்சு. பாருங்க உங்க முன்னாடியே சாதத்தை போட்டே அது இவ்வளவு இருந்துச்சு, அதே எனக்கு தெரியும், இடையினா எனக்கு தெரியாது. பாத்துக்கோங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தீங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பிட்டுருங்க, எல்லாம் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருக்கு. டாடா, பை பை, அடுத்து புது வீடியோல மீட் பண்ணுவோம். டன்.